अम्मा अम्मा वांगा वांगा उंगलत ना येदर पातो येन्ना योसी किरिंगे नम्मा विड़ माधरी वांगा 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 या वांगा यो येन्ना येदे दोसा ना उंटा वंगा दोसा ने कहता हाँ इधले वंगा ही मेल्ला येन्ना येदे इधे येन्ना वंगा या अधे दोसा एंडे इसेता वंगा या दोसा साबड़ வணக்கம் போல படத்துல இந்த வீடியோ நாங்க டப் பண்ணிருக்கோம் சோ இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறம் என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வீடியோ போடுவோம் சோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட பணமட்டன் பணம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏம்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன ஏதுன்னு கவனிக்கிறது இல்லையா என்ன கிண்டல் பண்றியா என்ன பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுது ஹே மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன் சாப்பிட வந்திருக்கீங்களா உட்காருங்க உட்கார்ந்துட்டா டேபிள் க்ளீன் பண்றது யாரு ஹாய் யோ என்ன அது தோசை நான் உன்கிட்ட வெங்காய தோசை ਨੇ கேட்டேன் இதுல வெங்காயமே இல்ல என்ன அது இது என்ன வெங்காயம் அது தோசை ரெண்டு இசேத்த வெங்காய தோசை சாப்பிட முத்தே இப்படி தான் இருக்கணும் என்ன மிச்சம் முதலாளி ஏ சம்பளத்துல 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கனா என்னமா கரெக்ட் போ என்ன பாதி எலிசத்தை நான் தடிக்குது இப்ப இப்ப இல்ல என்ன பாதி கால் இப்படி ஆடுனா நான் எப்படி சாப்பிடுறது யோ என் கால் ஆடுறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கும் என்ன சம்பந்தம் யோ உன் காலை சொல்லலையா டேபிள் கால் ஆடுது நிக்க மாட்டேங்குது அத சொன்ன दिडी पसी पकटल साटल वे பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீனா பாக்குறவன் ஹோட்டல் பத்தி என்னன்னுபா இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா ஏப்பா கட்டி சட்னி இல்ல இருக்க என்ன சட்னி கையில எடுத்து வர்றீங்க பின்ன காண்டாச்சா கார்ல கொண்டு போடுவாங்க बड़ा रखा पा बीटले सुल्टो एंटिया हाँ आदला वो नहीं ले क्या ना कटिंग है बड़ा है घटे इधो और निम्शो या पा हम खड़े ही ले बड़े ही पोड़ लिए एंगिर निर्दुंद है नेतू எலிபுரி குளோர் வடைய வச்ச அதா இது அப்ப எலிக்கு அது மோந்து பத்தனே செத்து போச்சு ஓஹோ முதலாளி இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க ஏய் அந்த டேபிள் போய் கவனி போ சம்பளமா சம்பளம் ஐயா சாமி தர்ம பிரபுவே
என்ன சொன்னீங்க தர்ம பிரபுன்னு சொன்னேன் என்னையா சொன்னீங்க உங்களைத்தான் தர்ம பிரபு சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்கன்னு நினைக்கிறேன் சாப்ட் ரெண்டு நாள் ஆச்சு ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க தர்ம பிரபுவே டேய் சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டி கொடு கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்ல அப்பப்ப மழையே பெய்யுது டேய் சாமிக்கு மெதுவடை மசால் தோசை சேர்த்து கொடு வள்ளல் திலகமே நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும் டேய் சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சட்னி சேர்த்து கொடு சாமி நான் வரட்டா தெய்வமே அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே இதுக்கு நான் கொடுக்கணும் எது கொடுக்கணும் என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரப்பன் நீ சொன்ன ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசால் தோசை நான் சொன்னேன் அதுக்கு இதுக்கு சரியா போச்சு போட செவட்டு பையன் காது கேக்குதா பாரு அப்பதா அது ஆறுமமுல்ல நம்ம தயிர்காரி தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா அப்பதா இதுக்கு தான உன கண்ணாடி போட சொன்னேன் ஏண்டாலே வயசாயி போச்சுன்னு என்னை குத்தி காட்டுறியா கண்ணாடி போடலனா எங்களுக்கு கண்ணு தெரியாதோ போ போய் மஞ்ச கொத்தி எடுத்துட்டு வா அப்பதா அரிசி இங்க இருக்கு அது அது எனக்கு தெரியாதா கீழ கிடந்த அரிசிய பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்பா நேரா ஆகிக்கிட்டு இருக்க சாப்பிட வேண்டியதானே முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வரட்டும் வரட்டும் அம்மா அம்மா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம் என்ன யோசிக்கிறீங்க நம்ம வீடு மாதிரி வாங்க 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 ஐயா வாங்க குச்சப்படாம வாங்க நீங்கள்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்பதா என்ன பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள கூட்டு வர யார பார்த்து பிச்சைக்காரங்கிற அவரு அடியார் அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு அவர் வெளியில போ சொல்லிடுறேன் அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம் நீங்க வாங்க அடியாரு அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே நாயே பிச்சைன்னு முதலே இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டேடா போ வழியே இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன் தொலைச்சு டேய் எங்கடா இருக்கேன் இங்க இருக்கேன் அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன் கீழே போட்டிருக்கீங்கம்மா என்ன எங்க கூட்டிட்டு போ சரி இப்பவாது பிச்சை போடுவீங்கல்ல முதல்ல என்ன கூட்டிட்டு போடா வாங்க இங்க பாருங்கம்மா அரிசி காயுது எனக்கு தெரியாதா அம்மா பிச்சம்மா தட்ட காட்டு இதாண்டா பிச்சை போட என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க ஏய் போறியா இல்லையா போட வா போட போ போட எங்கடா இருக்க போ அம்மா ஏண்டா எடுபட்ட பயல இப்பதானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன் அம்மா ஐயோ ஏண்டா மறுபடியும் அம்மாங்கற பிச்சைன்னே சொல்ல மாட்டியா பிச்சை அதான் இல்லன்னு சொன்னேடா போடா ஐயோ போடா இங்க இருந்து பிச்சைக்கார நெலம்புல எடுத்து ஐயோ போடா இனிமே இங்க நின்னா பாத்து போடா போடா என்ன ஆச்சு அப்பதா இங்க என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க இவர்தான் தம்பியோட முதலாளி தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க கண்ணாடி போடலாம் கண்ணு தெரியும் பரவாயில்ல பரவாயில்ல அம்மா ஓ முதலாளியா ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிருங்க ஐயா நீங்க பெருந்தன்மையானவர் மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும் வாங்க ஐயா வாங்க
இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி விட்டான்யா.